ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ரெசிபி நான் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சாட்டர்டே, அதனால பூரி போடலாம்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேக்கெட் உள்ள பூரி மாவு கொட்டிக்கிட்டேன். எனக்கு அந்த பூரி மாவு பத்தினு சொல்லி எங்க அம்மா ஹோம்மேட்ல அரைச்சி வச்சிருந்த பூரி மாவே நான் சேர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு நானா தான் பூரி செய்வேன். இப்போ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்துடுச்சுன்னா நான் அடுத்து உங்களுக்கு ஏதாவது vlog video இல்ல get together video போடுறேன். அதுவும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து எனக்கு கிறிஸ்பினஸ் காரணம் எப்பவுமே நிறைய பேர் ரவா சேர்த்துக்கோங்க, ரவா. அப்புறம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா ஃபஸ்ட் நான் ஸ்பூன் வச்சு எப்பவுமே எனக்கு வந்து இப்படி கையில ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு அப்புறம் கையால கிண்டிடுவேன். சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ டேரக்டா தண்ணியெல்லாம் ஊற்றி கிண்டி விட்டுருவாங்கன்னா அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன். இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா மொத்த தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஒரேடியாக பண்ணிடுவாங்கன்னு அப்படி நான் அப்படி பண்ண மாட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் உதிரி உதிரி இருக்கிற அளவுக்கு பிணைச்சிட்டு அப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி தண்ணி ஊத்தி தண்ணி வச்சு நிறைய மிக்ஸ் பண்ணிடுங்க. இனிமேல இருந்து நீங்க வந்து நல்லா கட்டியாற அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த சப்பாத்திய இந்த பூரியோ சப்பாத்தியோ எது போட்டாலுமே இந்த ஷேப்பா கத்திய வச்சு வெட்டுவேன், இல்ல கப்ப வச்சு ரவுண்ட் ஷேப் போட்டுடுவேன். அதெல்லாம் கடைசியில உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அது செஞ்சு. கத்தியை வச்சு நம்ம அந்த மாவு நல்லா உருத்த பிறகு இல்லை கத்தியை வச்சு இப்படி ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அதில் வெட்டுவேன். இப்போ வந்து அங்கே வந்து பூரி நான் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா மாவெல்லாம் உருட்டி பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மெத்தட் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போ இது இப்படி தான் சொன்னேன், கத்தியால் நான் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குவேன். இது நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நாற்கடி பொறிச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி கொஞ்சம் பொறிச்சு பொறிச்சு எடுத்தேன். கொஞ்ச நேரம் அப்படி வீடியோ எடுத்துட்டே அசுனோடனே அங்கே அப்படி கரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்கொயரு வந்து சர்க்கிளு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு கிழங்கறி சாம்பார் ரெண்டுமே இருந்துச்சு. அடுத்து உள்ள பூரிகள்லாம் போட்டாச்சு. அது பூரி கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி அதுவும் கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் பூரி என்கிட்ட இன்னும் இருந்துச்சு, அதையும் போட்டேன். அப்புறம் எல்லாம் பொறிஞ்சோடனே எடுத்து வச்சு சாப்பிட்டு அவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இதுவும் புரிஞ்சதுக்கப்புறம் இதையும் எடுத்து வச்சு அவ்வளோதான் சப்ளை பண்ணியாச்சு. ஓகே பாய்.